சிபிசிஎல் நிர்வாகத்தை கண்டித்து விவசாயிகள் நடத்தி வந்த தொடர் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து முடிவு. மதுரை வைகை ஆற்றில் தண்ணீர் வரப்பு அதிகரிப்பு. கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. திருச்சி, மதுரை, சிவகங்கை, கரூர் மாவட்டங்களில் கோடை மழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. மதுரை ரத வீதிகளில் மழை நீருடன் கலந்த கழிவு நீர். மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல முடியாமல் பக்தர்கள் அவதி. ரயில்வே தரைப்பால மழைநீரில் சிக்கிய பார்வை மாற்றுத்திறனாளி இசைக்குழு விரைந்து சென்று மீட்ட தீயணைப்பு துறையினர். அலங்காநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை. 50 ஏக்கர் அளவில் பப்பாளி வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. கோடை மழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் குறைந்த வெப்பநிலை. ஈரோடு, கரூர், திருத்தணியில் சதம் அடித்தது வெயில். செஞ்சிக்கோட்டையை பார்வையிட வரும் 13ஆம் நாள் முதல் 10 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. இந்திய தொல்லியல் துறை அறிவிப்பு. மக்களின் ஆதரவு நீடித்தால் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1 லட்சம் வரை உயரும். தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கம் தகவல். அரியலூர் அருகே பள்ளத்தில் கவிழ்ந்த பெட்ரோல் டேங்கர் லாரி. தீ விபத்தை தவிர்க்க தீயணைப்பு படையினர் நடவடிக்கை. அறிமுகம் இல்லாதவர்கள் அரசின் கல்வி உதவித்தொகையை வழங்குவதாக தொடர்பு கொண்டால் ஏமாற வேண்டாம். மாணவர்கள், பெற்றோருக்கு காவல்துறை எச்சரிக்கை. மாதவரத்தில் இருந்து 800 வரை புதிய வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் திட்டம். ஆய்வு அறிக்கை தயாரிக்க மெட்ரோ ரயில் நிறுவனம் முடிவு. உதகை நாய் கண்காட்சியில் இடம்பெற்ற விதவிதமான நாய்கள். ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசிப்பு. வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தில் வெளிநாட்டு பறவைகள் வரத்து குறைந்தது. சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் ஏமாற்றம். பத்மபூஷன் விருது வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தார் பிரேமலதா. உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கு சமர்ப்பிப்பதாகவும் பேட்டி. நான்காம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு. ஆந்திராவில் திங்கட்கிழமை ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல். தேர்தல் ஆணைய அதிகாரிகள் யார் பக்கம் நிற்கின்றனர்? காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. மத்தியில் அமையும் இந்தியா கூட்டணி ஆட்சியில் ஆம் ஆத்மி பங்கேற்கும். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் உறுதி. இரண்டாயிரத்தி 2029ஆம் ஆண்டு வரை நாட்டை பிரதமர் மோடியே வழிநடத்துவார் என அமித்ஷா உறுதி. பாஜக வெற்றி பெற்றால் அமித்ஷா பிரதமர் ஆவார் என்ற கெஜ்ரிவால் கருத்து தவறானது எனவும் விளக்கம். ஆந்திராவில் பாஜக பி அணி ஆட்சி நடைபெறுவதாக ராகுல் காந்தி விமர்சனம். மோடியின் கட்டுப்பாட்டில் சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் உள்ளதாகவும் கருத்து. ஜெகன்மோகனின் கட்சிக்கு ஆதரவாக புஷ்பா திரைப்பட கதாநாயகன் அல்லு அர்ஜுன் பிரச்சாரம். பவன் கல்யாண் ஆதரித்து ராம் சரண் வாக்கு சேகரிப்பு. விபத்துக்குள்ளான வேனில் இருந்து கீழே விழுந்த பண மூட்டைகள். 7 கோடி ரூபாயை பறிமுதல் செய்து பறக்கும் படை விசாரணை. சர்வதேச விண்வெளி மையத்தை வரும் 14ஆம் தேதி வரை வெறும் கண்ணால் பார்க்கலாம். அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையம் அறிவிப்பு. பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி கேப்டன் ரிஷப் பந்த் விளையாட தடை. ஐபிஎல் நிர்வாகம் அதிரடி உத்தரவு.
We'll be right back.